ஹீரோ படம் சூப்பர், படம் சூப்பர். எல்லா டீமுக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன். இன்னும் மீண்டும் இன்னும் மீண்டும் மீண்டும் நல்லா படம் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. டைரக்டரோட அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஃபுல்ஃபில் எப்படி சொன்னாங்க அப்படின்றத மாதிரி கேட்டுக்கும். டைரக்டர் கார்த்தி, எல்லோரும் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க என்கிட்ட. அதாவது சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அது நல்லா பண்ணியிருக்கீங்க பட் ஃபீலிங்ஸும் கொஞ்சம் இருக்குது, நல்லா நல்லா பாருங்கள். அதாவது உங்கள் நீங்கள் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், அது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரேம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. நாங்கள் கூட சொன்ன ஃப்ரேம் வந்து அந்தளவுக்கு நாங்கள் வந்து தியேட்டரில் வந்து இது பண்ணதுனால தான் நாங்கள் வந்து கரெக்டாக தான் வச்சுருந்த ஃப்ரேமு, அது மாதிரி நான் சொன்னோம். ஓகே, ஆனால் எல்லோரும் சொன்ன இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது படம் அப்படின்லாம் சொன்னாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு பர்சனலாக பிடிச்ச படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, கார்த்தி நடிப்பு நல்லா இருந்துச்சு, அவனை நடிக்க வச்ச நீங்கள் இன்னொரு கார்த்தி நல்லா பண்ணீங்க. ஓகே ஓகே. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் வாங்க. ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைரக்டர் எந்த அளவுக்கு உங்களை பாடுபடுத்தினார் அப்படின்றத நான் ஒரே ஒரு இதில் ஒரே ஒரு சீனில் வந்து பார்த்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்போ நீங்கள் என்ன என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியவே இல்லை. சரி, ஃப்ரெண்டு போல அப்படின்னு பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ உங்களோட பங்களிப்பு படத்தில் எப்படி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு? நல்லா பண்ணோம், எல்லோரும் சொன்னாங்க இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கு என்னான்னு எங்களுக்கு சரியாக தெரில, மக்கள் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் எங்களுக்கு என்ன மிஸ்டேக்னு தெரியும். கண்டிப்பாக எல்லோரும் சொன்னாங்க அந்த மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக அடுத்த முறை பண்ணுறப்ப இன்னும் நல்லா பெட்டராக பண்ணோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் நல்ல கதை தான், எனக்கு தெரிஞ்ச நல்ல கதை, இன்னும் நிறைய எடுத்துருக்கலாம். ஃபேமிலி சப்போர்ட் இன்னும் வேணும் எங்களுக்கு கொஞ்சம். அதே மாதிரி எங்கள்கிட்ட வந்து ஃபண்ட்ஸ் அவ்வளோவா கிடையாது. நான் எல்லாத்துக்கும் மொதல் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். மொதல் கார்த்தி அண்ணன் இல்லைன்னா எல்லாமே நடந்திருக்காது, அது என் ஃப்ரெண்டு கார்த்தி இல்லைன்னா அது எல்லாமே நடந்திருக்காது. மொதல் மணிமாலா தியேட்டர் ஓனர் கார்த்தி, அவர் தான் இது பண்ணணும்னா அவர் நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி படம் பண்ண போகிறேன் அப்படின்னு. இது பண்ணி வா, நீ வாயா நான் பண்ணுறேன், உனக்கு என்ன யார் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொன்னார். நிறைய நல்லா நிறைய சப்போர்ட் பண்ணார். அது யார் என்ன என்ன ஹெல்ப் பண்ணால் கேளு, அடுத்த படத்துக்கு நான் இது பண்ணுறேன், அடுத்த படம் ஹெல்ப் பண்ணுறேன் நிறையா சொன்னார். சரி, நான் ஓகே நான் நினச்சேன் என்னடா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு இல்லாமல் அந்த மேலே இருக்கு இதே இல்லாமல் எல்லாம் அந்த வந்து கொண்டு வந்து நீ நடி தம்பி உனால் முடியும் தம்பி, நீ பண்ண தம்பி உனால் முடியும் தம்பி அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணனால தான் இவ்வளோ தூரம் என்கரேஜ் மேலே கொண்டனால தான் இவ்வளோ தூரம் வந்து மேலே நிற்கிறோம். என்ன சொல்கிறது, எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், காலையில் விடியாமல் தூங்காமல் நின்று ஷூட்டிங் எடுத்து ஒரு மாதம் சாப்பிடாமல் பண்ணி முடித்தோம். சாப்பிடாமன்னா இப்போ என் படத்துக்கு இன்னும் ஒரு நான் 7 மாதம் சாப்பிடாமல் இருக்கிறேன். அது இருந்துருவேன், பரவாயில்ல வந்தது தானே.